போன வாரம் ரெண்டு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக பேசப்பட்டுச்சு. அது ரெண்டு வீடியோ என்னென்னா, ஒன்று வந்து ஜொமேட்டோவோ, இன்னொன்று வந்து ஒரு டியூப் பைக்கில் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதும், அப்படியே அந்த பொண்ணு வந்து நாங்கள் பெரிய ஆள் இருங்க மாதிரி ஒரு விஷயத்த பண்ணதும். இந்த ரெண்டு வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஹிட்டே வச்சுருங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா 50 நிமிஷத்தில் வர வேண்டிய அந்த ஃபுட்டு வந்து 59 நிமிஷம் வந்துடுச்சு. அதனால் வந்து டெலிவரி பாய் வந்து இந்த மாதிரி எதுக்குப்பா நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமர் கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஃபுட்டை வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, மேடம் மேடம் எனக்கு வந்து நீங்கள் பண்ணது என்னமோ, நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான், நீங்கள் வந்து அமௌண்ட்டை நீங்கள் கொடுங்க, நான் மற்றவுக்கு நான் போகணும்னு சொல்லி காமராஜர் சொல்லும்போது, இல்லை இல்லை எனக்கு நியாயம் கிடச்சே ஆகணும்னு சொல்லி அவனை நிற்க வச்சு அப்படியே அது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வாய்தாவா மாதிரி அப்படியே கைதாவா மாதிரி உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து செருப்பெடுத்து இவங்களை அடிக்க வரவும், இவங்க வந்து காப்பாற்றுறதுக்காக கையை கொடுக்க வரவும், அந்த கை அவங்களோட கை அவங்களோட மூக்கிலே பட்டு அப்படியே கீறி அப்படியே ரத்தம் வந்துட்டு, அதை வந்து சோசியல் மீடியாவில் இங்கே பாருங்க மக்களே என்னை வந்து இப்படி ஆக்கிட்டாங்க இதுதான் காரணம்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை பண்ணவும், ஒரு வாரத்துக்கு அப்புறமா போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காமராஜர் தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு 25,000 கொடுத்து அவங்க வந்து பெயிலில் வந்துட்டாங்க. பெயிலில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவர் மேலே எந்த தப்பு இல்லை. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அடிக்க வந்துச்சு, நான் தற்காப்புக்காக நான் தடுத்தேன், செருப்பால் அடிக்க வரும்போது என் கையை குறுக்கால வச்சு ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட கை அவங்க மூக்கிலேக்கு ஒரு கீரல் போட்டுடுச்சு, எனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப விசாரித்ததுக்கப்புறம் ஆமாம் காமராஜர் சொன்ன கரெக்டு தான் தம்பின்னு சொல்லி அவர் வந்து ரிலீஸ் பண்ணவும், நீ வந்து இப்படி நீ வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு 3 கேஸை போடவும், இந்த விஷயம் அப்படியே முடியாமல் அப்படியே அந்த ப்ராசஸில் அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, அப்படியே ஒரு டியூப் பைக் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வந்து பில்லாக் பண்ணுறதுக்காக போகவும், அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டியில் ஃபோன் பேசிட்டு ரோடை கிராஸ் பண்ணவும், இவர் வந்து சடனாக பிரேக் அடிக்கவும், அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில் ஒரு கெட்ட ஒரு செய்கையில் காட்டவும், இவர் வந்து ரொம்ப பவியமாக பேசவும், அங்கிற மக்களெல்லாம் கூட்டம் கூடனால நான் வந்து இங்கே எப்படியும் தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக தப்பிச்சு போகவும், அது அந்த பொண்ணு வந்து துரத்திட்டு வந்து நீ வந்து பண்ண தப்புடா அப்படின்னு சொல்லி சண்டை போடவும், இந்த விஷயமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அது ஒரு ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இதை பார்த்துட்டு இது உமாப்பா பொண்ணுகள் இப்படி தான் பொண்ணுகளே இல்லாத வாழ்க்கை வேணும்ப்பா அப்படி இப்படி நிறைய பேர் அந்த பொண்ணை பற்றி ஏற்றுன்னு நிறைய பேர் வந்து இப்படி பொண்ணுகளே இப்படிதான் ரொம்ப மோசம்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் போட்டு அந்த பொண்ணை கிழிச்சு அதுக்கப்புறம் உண்மை தெரிய வந்தால் ஒரு ட்ரெண்டிங்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணங்க சாரிங்க. அந்த பையனே என்ன பண்ணுறான்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறான், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆட்டா பாவி நீயாடா இப்படி பண்ணங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்க அந்த பொண்ணு மேலே வச்சுருந்த அதே காண்டத்துக்கு இவங்க மேலே போட்டு நிறையா பேர்த்தோட மக்களை வந்து கவர்ந்து நிறைய விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெண்டிங் ஆகணுங்கிறக்காக இப்படியெல்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம், ஒன்று அந்த ஜொமேட்டோக்காரங்க அந்த ஹிட்டாச்சி அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகணுங்கிறதுக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களை கேவலப்படுத்தி தான் நான் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களையும் என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்றும் உங்களோட நான் ஓகே.